பூதான் வீட்டில் வச்சுருப்போம். அழகாக இருக்கணும் இல்லை நிற்கிறேன். நான் எங்கே போனாலும் ஒரே தோட்டம்தான். சமைக்கவே இங்கே தான் அதிகமாக சமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடச்சிது. வந்ததுமே அது டீ போட்டால் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் எனக்கு வந்து எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லுங்கள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு என்மை கிச்சன். இன்னைக்கு சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் இப்போ நிற்கிற பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே யுகாண்டாவில் ஒரு முக்கியமான ஒரு இடம் தான். இந்த இடத்துக்கு பேர் வந்து, நான் நிற்கிற இந்த பில்டிங்க்கு பேர் செனேனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா, புகாண்டா ரோட்டில் தான் இருக்குது. ஸோ செனேனாவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இங்கே நீங்கள் புதுசாக ஃபஸ்ட் டைம் வர்றீங்க யுகாண்டாவுக்கு அப்படின்னா, மெயினாக நம்ம வீட்டுக்கு தேவையான பிளாஸ்டிக் ஐட்டம், கண்டெய்னர்ஸ், அப்புறம் வந்து கிஃப்ட் ஐட்டம், அப்புறம் நிறைய திங்ஸ் வந்து இங்கே கிடைக்கும். மேக்ஸிமம் கம்மியான ப்ரைஸில் தான் இருக்குது. ஸோ எங்கிட்ட நிறைய பேர் வந்து செனேனா வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அந்த அதுக்காக தான் நான் அந்த இடத்துல வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோ எடுக்கிறேன். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் என் வெண்மை கிச்சன் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை கன்னியூ பண்ணலாம். இதே சூப்பராக வந்து கிராஃப்ட் ஷாப்பெல்லாம் இருக்குது. இப்போ ஆக்சுவலி இந்த பக்கமும் கிராஃப்ட் ஷாப் உண்டு, ஆனால் அந்த கடையெல்லாம் இல்லை, இப்போ எடுத்துட்டாங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு, நீ கிளி கூண்டு மாதிரியே இருக்குல்ல. இது ஆக்சுவலி கிராஃப்ட் தான். புகாண்டா ரோடுனாலே உங்களுக்கு வந்து கிராஃப்ட் ஷாப் அவ்வளோ இருக்கும். கிராஃப்ட் ஷாப்னால் உங்களுக்கே தெரியும், கைவினை பொருட்கள் ஃபுல்லாக மரத்தில் செஞ்சுருப்பாங்க, கையிலே செஞ்சுருப்பாங்க, அந்த மாதிரி தான். செமையாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வீட்டில் வந்து போடலாம். புதுசாக வீட்டுக்கு போகிறோம், வீடு புது வீடுன்னா அந்த இது போடலாம், ஹோம் ஸ்வீட் ஹோம். அழகாக இருக்குல்ல, ஃப்ரேம் நிறைய வச்சுருக்காங்க. நம்ம உள்ளே போவோம். ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் யுகாண்டா வர்றீங்க, இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாதுன்னா இங்கே ஒரு தடவை வந்து பாருங்கள் செனேனாவுக்கு. மொத்தம் 3 ஃப்ளோர் இருக்குது, அதில் நாங்கள் வந்து செகண்ட் ஃப்ளோரில் நிற்கிறோம். செகண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குழந்தைங்களுக்கு உள்ளே தான் இருக்கும். அவ்வளோ டாய்ஸ் இருக்குது, ஃபுல்லாக கார் தான் அதிகமாக இருக்குது. ஐயோ, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஏரியா. ஓ, ஒரு கீஜை ஒன்று ஒன்றா, நான் அப்படியே ஒரு கவரோடு கிடைக்கும்னு பார்த்தேன். இது 1,17,000 சொல்லிங்க சார், 300 ரூபாயா? அவ்வளோ டெடிபியர் இருக்குது. நாங்கள் கிஃப்ட் வாங்க வந்தோம், அதான் பார்த்துட்ருக்கோம். இங்கே வருங்க டெடிபியரை. இங்கே குட்டீஸை கூப்பிட்டுட்டு வந்தோம்னா அவங்கக்கிட்ட சொல்லிடணும், உங்களுக்கு என்ன பிடிக்குதோ ஏதாவது ஒன்று தான் வாங்கணும் அப்படின்னு, இல்லைனா எல்லாமே கேட்பாங்க. அவ்வளோ டாய்ஸ் இருந்தது. இதெல்லாம் இப்போல்லாம் வாங்கி கொடுத்தா பாய்மா அப்படின்ட்டுருவாங்க. பெயிண்டிங் போர்டு, நிறைய போர்ட்ஸு, எவ்வளோ டாய்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. நான் சொன்னேன்ல செனேனாவில் இது தான், யாருக்காவது பர்த்டேனா நாங்கள் செனேனா தான் வருவோம். நாங்கள் வந்து எங்கள் ஃப்ரெண்டுக்கு வாங்க வந்திருக்கோம். என் பையனுக்கு பிடிச்சதா கேட்குறான், பிடிச்சது அவனுக்கு பிடிக்கணும்னு நினைக்கிறான். என்ன பண்ணுறது? இங்கே வந்து குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இருக்கும். இப்போ நிறைய சைக்கிள் பார்த்துருப்பீங்க, இது எல்லாமே ஸ்கூட்டர் சைக்கிள் தான். அதுக்கப்புறம் இது இல்லாமல் நிறைய வந்து குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் இருக்குது. அப்புறம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கிச்சன் ஐட்டம், கிச்சனுக்கு உள்ள சில்வர் பாத்திரம் அதெல்லாம் இருக்கும். அப்புறம் டிஃபன் பாக்ஸஸ்ஸு, வாட்டர் பாட்டில்ஸு, அப்புறம் நிறைய பார்த்திங்கன்னா கிஃப்ட்டு தான் ஜாஸ்தியாக இருக்கும். நாங்கள் யாருக்கு பர்த்டேனாலும் இங்கே தான் கிஃப்ட்டு வாங்க வருவோம். அதுக்கப்புறம் வந்து பேக்ஸு, இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஓரளவுக்கு நமக்கு வீட்டுக்கு, இப்போ புதுசாக வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா ஓரளவுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் இங்கே வாங்கலாம். அவ்வளோ சைக்கிள் மேலே ஆசையாக இருந்தது. பிளாஸ்டிக்ஸ் தான் இங்கே அதிகமாக இருக்கு. செமையாக இருக்கு பாருங்க. இதெல்லாமே பாருங்க, இதெல்லாம் வீட்டில் போடலாம், செமையாக இருக்குல்ல. நாங்களாம் இயற்கையான பூ தான் வீட்டில் வச்சுருப்போம்.
அழகா இருக்கணும். சூரியகாந்தி மலர்ந்து இருக்கிறது. தோட்டத்துக்குள்ள நிக்கிறேன். நான் எங்க போனாலும் ஒரே தோட்டம்தான். அப்படியே விழுந்துருவேன். பாய். ஏ, விழுந்துருவீங்க. கீழே வந்து சாக்லேட்ஸு, பிஸ்கெட்ஸு இதெல்லாம் இருக்கும். மசாலா எல்லாம் இருக்கும். வெயிட் வெயிட் வெயிட், லொக்கேஷன் மாற்றிட்டேன் அப்படின்னு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தான். நீங்கள் உலகத்தில் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் யுகாண்டா வந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். ஸோ அதை நீங்களும் கற்றுக்குங்க. ஓகே, கண்டி பண்ணுவோமா? என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா? என்ன அப்படின்னா, இப்போ அப்படியே கொஞ்சம் பக்கத்தில் பாருங்கள். என்னன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? அனேமாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு மாதமாக பால் வாங்கினோமா, அந்த பாலாடையை எடுத்து ஃப்ரீசரில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். அது என்னென்னா, உங்களுக்கு ஒரு வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காகவே பத்திரமாக ஸ்டோர் பண்ணி வச்சு நான் வந்து அதில் நெய் எடுக்க போகிறேன். எப்படி எடுக்க போகிறேன் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் கண்டினியூவாக. ஓகே, ரெடியா? இது வந்து பாலாடை. ஸோ அதில் நான் கொஞ்சம் தண்ணியும் கலந்து வச்சுருக்கேன். பாலாடை ஃப்ரீசரில் வச்சுட்டேன். பாலை நல்லா காய்ச்சிட்டு அதில் மேலே ஆடை அப்படியே வரும் பார்த்தீங்களா, அந்த ஆடையை எடுத்துட்டு வெயிட் உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன். இந்த பாருங்கள், இந்த பால் ஆடையை நான் வந்து எடுத்துட்டேன். ஸோ எடுத்து அதை ஸ்டோர் பண்ணி நான் வச்சுருவேன். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதை வந்து ஒரு நாளைக்கு டைம் இருக்கும்போது கொஞ்சம் நிறைய சேர்ந்த பிறகு அப்படியே எடுத்து காலையில் வச்சுருவேன். இப்போ ஐஸ் எல்லாம் போயிடுச்சு. இல்லை, நான் கொஞ்சம் தண்ணி கலந்து வச்சுருக்கேன். என் பிள்ளைகிட்ட இதை காமிச்சா என்ன தெரியுமா சொல்லுவோம்? ஐய, பால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இதில் வந்து நம்ம வீட்டிலையே எடுக்கிற நெய் எவ்வளோ நல்லது தெரியுமா? வாங்க வாங்க வாங்க. அந்த பால் அடையில் தண்ணியை ஊற்றி வச்சுருக்கேன்ல, அதை ஒரு ஜார் எடுத்துக்கங்க. அதில் அப்படியே ஊற்றுங்க. ஊற்றுட்டு இதை அப்படியே கிரைண்ட் பண்ண போகிறேன். அதெல்லாம் மற்ற வச்சு இப்படியே எடுக்கிறதெல்லாம் அதெல்லாம் அந்த காலம். இதெல்லாம் வந்து இப்போ எல்லாமே டெக்னாலஜி வந்துட்டு. ஸோ இப்போ இதை மிக்சியில் வச்சு அடிச்சிருவோம். அச்சோ, கடவுளே, என் மேலே திரும்ப அடிச்சிடக்கூடாது. ஒயிட் ட்ரெஸ்ஸு, புது ட்ரெஸ்ஸு வேறு. கடவுளை வேண்டிகிட்டே இருந்தேன், என்ன சொல்லட்டும், புஸ்ஸுன்னு வெளியில் அடிச்சிரும். நான் எவ்வளோ நேரம் அடித்தேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அடிச்சிட்டேன். தனியாக அந்த பாலும் அதில் இருந்த பாலும் வெண்ணையும் பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இதை ஊற்றுவேன். ஊற்றிட்டேன்னா இதையும் ஃபுல்லாக முடிச்சிடுறேன். கடை கடை கடைன்னு எங்கே இருந்தாலும் நீங்கள் பாக்கெட் மில்க் வாங்கினீங்கன்னா அது வந்து அவங்க வந்து எடுத்துருவாங்க. அதில் உள்ள பட்டரை எடுத்துட்டு தான் நமக்கு வந்து பாக்கெட் பால். அதனால் பசும்பாலில் தான் இது வரும். ஸோ அதனால் வந்து அது கொஞ்சம் எங்கெங்கே பசும்பால் நீங்கள் வாங்குறீங்களோ நீங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை அப்படியே டேப் வாட்டரில் போட்டு வாஷ் பண்ண போகிறேன். ஸோ இங்கே வந்து டேப் வாட்டர் நாங்கள் வந்து இது தான் வாங்குகிறோம், நைல் வாட்டர் தான் வாங்குகிறோம். ஸோ இது சுத்தமான தண்ணி தான். இது ஆல்ரெடி வந்து ப்யூரிஃபை பண்ணி வர்ற தண்ணி தான். ஸோ அதனால் நான் ஸ்ட்ரைட்டாகவே யூஸ் பண்ணுறேன். வேணாலும் நீங்கள் பிடிச்சி வச்ச தண்ணியிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ண போகிறேன். என்னமா தூக்கம்? அம்மா யூ கமிங். ஒரு எத்தனை தடவைனா ஒரு 6 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கங்க. ஓகே, ஏன்னா ஒரு 5 தடவை ஓகேன்னு நினைக்கிறேன். அப்போ நான் வாஷ் பண்ணுறேன். ஏன்னா அந்த பால் மாதிரி வரும்ல, அது போகிற வரைக்கும் வாஷ் பண்ணணும். இதாக இருக்குதா? இதான் வெண்ணெய். இவ்வளோ வெண்ணெய் இருக்குன்னு பாருங்கள். இந்த ஊருக்கு வந்தாலே சில பேர் பால் தனியாக பால்னு எடுத்துக்குவாங்கள, அதை எடுத்துக்கிறதே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. உண்மையை சொல்லணும்னா அதுதான். ஏன்னா எல்லாருக்கும் நல்ல பயம், அதில் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குமோ, ஃபேட் அதிகமாக இருக்குமோ அப்படின்ட்டு. ரொம்ப ஹெவியாக இருக்கும் சில பேருக்கு. திடீர்னு வந்து இங்கே உள்ள பால் வந்து ஒத்துக்காது, ஏன்னா அதில் ஃபேட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். சில பேர் மேக்ஸிமம், ஆனால் நல்லது தான் நாட்டு மாட்டு பால்.
இவ்வளோ ஃபேட் இருந்தால் எப்படி, யோசிச்சு பாருங்கள். நான் ஜஸ்ட்டு ஒரு மாதம் எடுத்தது. சம்டைம்ஸ் 2 கப் 1 லிட்டர் வாங்குவேன், சம்டைம்ஸ் 1.5 லிட்டர் வாங்குவேன். ஸோ அதில் எடுத்தது தான் அந்த ஃபேட்டு. ஸோ எவ்வளோ ஃபேட் இருக்குது, அதனால் உள்ள பசும்பால் வந்து காய்ச்சிட்டு அந்த ஆடையோடலாம் பால் குடிச்சிடாதீங்க, ஃபுல்லாக அலசிட்டு அதுக்கப்புறம் கன்னியூ பண்ணிக்கிறேங்க. இது சில பேர் பட்டர் மில்காக யூஸ் பண்ணுவாங்க, எப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு எடுக்கிறாங்களே, நான் அதில் ஃபஸ்ட்லேயே தண்ணி ஆட் பண்ணிட்டேன், அதனால் நான் அதை வந்து கீழே ஊற்றிடுறேன். 6 தடவை நான் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெண்ணையும் தண்ணியும் தனியாக நிற்கிது பாருங்க. ஸோ இது நான் இதுக்கு பேர் தான் பட்டர் வெண்ணெய், இது தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு பால், அப்புறம் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே பால் ஆடை வருது, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணி கொஞ்சம் நாள் வைக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக புளிச்சு அது வந்து இதாகிடுது, பிரிஞ்சிருது. ஸோ இதுதான் வந்து பட்டர். ஃபுல்லாக நான் ஒரு நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணோன்னா, ஒரு அடிக்கனமான பாத்திரத்தில் வச்சு தான் அடுப்பில் நம்ம வைக்க போகிறோம். என்கிட்ட அடிக்கனமான பாத்திரம்னா குக்கர் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதில் நான் எடுத்துக்கிறேன். இதுதாங்க நம்ம கடையில் வாங்குகிற பட்டர். எவ்வளோ பட்டர் வந்திருக்கு பாருங்கள். ஆனால் இதில் என்ன இதாக இருக்குன்னா, அப்படி பட்டர் வந்து நிறையா வரும், ஆனால் அதை உருக்கி நெய் ஆக்கும்போது கம்மியாக தான் இருக்கும். சரி பார்ப்போம் இன்றைக்கி எவ்வளோ வருதுன்னு. வெண்மை கிச்சன் பேரை வச்சுக்கிட்டு கிச்சன் வீடியோவே போட மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு முன்னாடி ஒருத்தவங்க மட்டும் கேட்டுட்ருப்பாங்க, மற்றவங்களாம் கேட்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கெல்லாம் வந்து யுகாண்டாவை பற்றி தெரிஞ்சுக்க தான் ஆர்வம் ஜாஸ்தின்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால் இதுவும் வந்து யுகாண்டாவில் உள்ள ஒரு விஷயந்தான். சில பேர் நாங்கள் ஆடை வந்து யூஸ் பண்ண மாட்டோம், டீ வைக்கும்போது மேலே வந்ததுன்னா எடுத்து போட்டுருவோம் அப்படிம்பாங்க. உண்மையிலே எவ்வளோ ஆடை இருந்ததுன்னா டீயெல்லாம் நல்லாவே இருக்காது. அதனால் நாங்கள் வந்து இந்த மாதிரி எடுத்தோன்னா நமக்கு 2-in-1 பர்பஸ், நெய் கடையில் வாங்க வேண்டியதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடிக்கனமான பாத்திரம் இது தான் எனக்கு குக்கர். குக்கரில் தான் இப்போ நெய் வந்து எடுக்க போகிறேன். இதிலே ரொம்ப டஃபஸ்ட் ஒர்க் என்ன தெரியுமா, அந்த மாதிரி வெண்ணெய் எடுக்கிறோம்ல அந்த பாத்திரம் யூஸ் பண்ணுறோம் தெரியுமா, அந்த பாத்திரம் கழுவுறதுதான் கஷ்டப்பட வேலை. அது என்ன பண்ணணும்னா, ஹாட் வாட்டரை ஊற்றி கழுவுனோனா ஈஸியாக கழுவிடலாம். அப்படியே தண்ணி சுடுதண்ணியை ஊற்றி வச்சிடணும், அந்த பட்டர்லாம் மெல்ட் ஆகிடும். நான் என்ன பண்ணுவேன், டேப்பில் ஹாட் வாட்டர் வருமா அதிலே பிடிச்சிடுவேன், அப்படியே மெல்ட் ஆகிடும் பாருங்கள். இருக்கு சூடாக இருக்குது இந்த பக்கம், ஈஸியாக இருக்கும் வாஷிங்க்கு. இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதாமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், நியூ கப்பிள்ஸ்க்கெல்லாம் தெரியாதுல்ல, அதுக்கு தான் இருங்க. ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன், ஏன்னா இதுக்கெல்லாம் நான் கஷ்டப்பட்டுருக்கேன், எப்படி இதை வாஷ் பண்ணுறது அப்படின்லாம் இப்போலாம் மூளை அதுக்கு மேலே யோசிக்க முடியாது, அது கிச்சனில் நிற்க நிற்க தான் யோசிக்கணும். சரி வாங்க அடுப்பை பற்றி வைக்கிறேன். பற்ற வச்சாச்சு, அடுப்பில் வச்சாச்சு, வச்சாச்சு. அங்கே பாருங்கள் பட்டர் வந்து இனி உருகும், அது கொஞ்சம் டைம் எடுக்கும். என் கையை கழுவ போகிறேன். ஆ சுடுது, கழுவிட்டதா கழுவிட்டதா, அவ்வளோதான் வேலை முடிந்து விட்டது. நமக்கு பட்டர் எல்லாம் உருகிடுச்சு. ஓகே, அது வந்து நல்லா உருகட்டும், அதுக்கப்புறம் லாஸ்டில் சிலது நமக்கு அது என்ன சொல்லுவாங்க, வெண்ணெயிலேருந்து நெய்யை உருக்கிறதுக்கு அதில் சிலது ஆட் பண்ணுவாங்க. அது எனக்கு தெரிஞ்சது, நான் சிலது ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள், ஏன்னா எனக்கு இன்னமும் அது டவுட்டாகவே இருக்குது. ரெண்டு பேர் சொன்னதை ரெண்டையுமே போடுவேன். அதை அடுத்து இது நல்லா உருகி வரட்டும், இங்கே பாருங்கள் எப்படி மெல்ட் ஆகுதுன்னு. எனக்கு வந்து இந்த ஐஸ்கிரீமை வெளியில் வெயிலில் வச்சா எப்படி உருகும், அப்படி ஒரு ஃபீல் கிடைக்கும். இது உருகும் போது லைட் இல்லை, இந்த லைட்டை சொல்லலாம், இதுக்கு மேலே ஒரு லைட்டு வச்சா அங்கே நான் ப்ரைட்டாக இருக்கும், மேலெல்லாம் லைட் வைக்கல. இது வந்து சம்டைம்ஸ் பொங்கி ஊற்றிடும், அதனால் அது நின்று பார்த்துக்கணும். ஓகே, அப்புறம் கன்னி பண்ணலாம்.
வேறு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோக்கு கீழே. முடிஞ்ச அளவுக்கு யுகாண்டா எப்படின்னு நான் சுற்றி காமிச்சிட்ருக்கேன், எங்களோட லைஃப் ஸ்டைல் சம்டைம்ஸ் சொல்கிறேன். ஸோ ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எப்போ நான் எங்கள் வீட்டிலேருந்து வியூ பார்க்க சொல்வேன், ஸோ இது எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் ஹைட்டு, ஒரு 4th floor தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ வியூ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு 10 மணி ஆயிட்டாலே வந்து அந்த அளவுக்கு வந்து டிராஃபிக் இருக்காது. ஸோ சூப்பராக இருக்குல்ல ஹில் வியூவு. இந்த மாதிரி ஒரு ஹில் வியூ பார்க்கணும், எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நெய் உருகி கொண்டு இருக்கிறது, வாங்க பார்க்கலாம். நெய் வந்து உருகுது, என்ன இந்த பாருங்க மெல்ட் ஆயிட்டு இருக்கு. பட்டர் உருகுது, நெய் உருகலை, பட்டர் உருகி தான் நெய்யா மாறும். நான் பக்கத்துல நிக்கிறதுனால ஃபாஸ்டா வச்சிருக்கேன். இங்க அங்கங்க ஏதோ ஒரு வேலை பார்க்க போறீங்க அப்படின்னா சிம்ல வச்சிருங்க, அதான் பெஸ்ட். கொஞ்சம் அடி பிடிக்காம இதாயிட்டு இருக்கு, இப்படி கிண்டிட்டே இருக்கணும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம். இங்கே வந்து நான் இதெல்லாம் கற்றுக்கிட்டேன். கண்டிப்பாக எனக்கு ஊரில் இருக்கும்போது தெரியாது, நான் யுகாண்டா வந்த பிறகு தான் நான் வந்து இதெல்லாம் கற்றுக்கிட்டேன். சமைக்கவே இங்கே தான் அதிகமாக சமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடச்சிது, ஊரில் எல்லாம் கிடைக்கல. ஊர்லலாம் நமக்கு வீட்டில் சமைச்சு கொடுப்பாங்க, இங்கே அப்படி கிடையாது, நமக்கு நம்ம தானே சமைச்சுக்கணும். அதனால் ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டது தான். அப்படி இது வந்து ஃபஸ்ட்டுலேருந்தே நான் இந்த ஊருக்கு வந்ததுமே அது டீ போட்டால் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் அண்ணா எங்கள் சீனியர்ஸ் இங்கே இருந்தவங்கெல்லாம் சொன்னாங்க, இல்லை நீ அந்த பாலாடையை எடுத்து வச்சு நெய் ஆக்கிரு, உனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாங்க. என்னென்னா நம்ம உடனே அந்த காய்ச்சினதுமே நல்லா காய்ச்சிட்டு அந்த பால் கொஞ்சம் ஈவினிங் போல் அந்த ஆடையை எடுத்து வச்சிடணும், அப்படி தான் கலெக்ட் பண்ணணும். அப்படியே பாருங்கள், தெரியுதா? இப்போ இதை என்ன பண்ணணும்னா, நான் இதில் ஒரு ஐட்டம் ஆட் பண்ணுறேன். இதில் அதான் எனக்கு ஒரு 2 கன்ஃபியூஷன் இருந்துச்சு. நான் சொன்னேன்ல 2 இது சொல்லுவாங்க அப்படின்ட்டு. என்னென்ன சொல்லுவாங்கன்னா, கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ண சொல்லுவாங்க, அந்த நெய் வந்து நல்ல வாசனையாக நல்லாயிருக்கும் அப்படின்னு. சில பேர் வெந்தயம் சொன்னாங்க, அதனால் எனக்கு அது 2 எது பெஸ்ட்டுன்னு தெரியலை. ஏன்னா நான் ஒவ்வொரு தடவை ஒவ்வொன்றும் ஆட் பண்ணுவேன், எனக்கு மறந்து போயிடுது. ஆனால் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன் அது தெரியும், ஆனால் வெந்தயமும் ஆட் பண்ணியிருக்கேன், ஆனால் அதில் எது பெஸ்ட்டுங்கிறது தெரியலை. அப்போ போய் கருவேப்பிலை வந்து எடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் வந்து எனக்கு வந்து எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லுங்கள். ஊரில் எங்கள் வீட்டு வாசல்லையே கருவேப்பிலை மரம் உண்டு, இங்கே கருவேப்பிலையை எப்படியெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க பாருக்கு. மெயினாக ஃப்ரிட்ஜே கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா இதுக்கு தான். இன்னொரு மறந்துட்டேன், இட்லி மாவுக்கும். இப்போ இதை இதில் போட்டுருவோம். தண்ணி பட்டதுனால வெடிக்கு. இது கொஞ்சம் அந்த நெய் ஒரு நல்ல ப்ரௌன் கலரில் வரும், ஏன்னா அதுக்கு முன்னாடி மஞ்சள் கலரில் இருந்ததில்ல, இப்போ ப்ரௌன் கலரில் வரும். நிறையா இருக்குங்க, முதல்ல என்ன கலரில் இருந்தது இப்போ ஊத்தம்போது தெரியுதா? இப்போ தெரியுதான்னு பாருங்கள், நுரம் நிறைய இப்போ தான் வரும்னு நினைக்கிறேன். அப்படியே மட்டும் மறந்துட்டு விட்டுட்டீங்க, அதில் பிடிக்கவும் பாருங்கள், அடி பிடிச்சா ஐயோ அந்த பாத்திரமே வேஸ்ட்டாக போயிடும். இப்போ பார்த்துக்கிட்டே இருப்பேன், அதை கடைசி நேரத்தில் மிஸ் பண்ணிடுவேன், அப்படியே கருகி போயிடும். வாவ், செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் ஆற வச்சு இப்போ நான் ஆஃப் பண்ண போகிறேன். ஆக்சுவலி ஆற வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டேன். இதுங்க வடிகட்டிடுவோமா? ஸ்டீல் வடிகட்டியில் தான் வடிகட்டணும், அதான் கொஞ்சம் ஆற வச்சுட்டு வடிகட்டுவோம். ஸ்டீலுங்கிறதுனால பிரச்சனை இல்லை. ஸோ இதை நம்ம வடிகட்டி எடுக்க போகிறோம்.
உங்ககிட்ட பேசிட்டே என்னன்னா கொஞ்சம் கருகி போயிடுச்சு பாருங்க. இந்த தடவை அடியே பிடிக்கல எனக்கு. இது பாருங்க குட் கேர்ள். யார் குட் கேர்ள்? நான் தானே. எப்படி இருக்கு பார்த்தீங்களா, ஒரிஜினல் நெய். இது அப்படியே உறைஞ்சி அப்படியே வரும். நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்புறமா ஆட் பண்ணுறேன் எப்படி என்ன கலரில் வந்திருக்கு. இந்த வடிகட்டி வந்து கொஞ்சம் பெரிய வடிகட்டிங்கிறதுனால அது பொடி பொடியாக விழுந்துட்டு. இது ஆறின பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். சூப்பரான நெய் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நெய்யை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வாவ், சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு பேர் தான் மணல் மணலாய் நெய்ன்னு சொல்லுவாங்களோ. ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது வந்து நான் வீட்டிலே எடுத்த நெய் தான். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ எங்களுக்கு வந்து இது மேக்ஸிமம் நான் குழந்தைங்களுக்கு வச்சு ரொம்ப யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து கடையில் வாங்குகிற நெய்யோட வீட்டில் எடுக்கிற நெய் ரொம்ப நல்லதில்லை. அதனால் உண்மையிலே மணல் மணலாக தான் இருக்குது. கடையில் வாங்குறது மாதிரியே இருக்குது பாருங்கள். இது ஒரிஜினலாக இது வந்து இங்கே உள்ள நாட்டு மாட்டுப்பாலில் உள்ள நெய் தான். ஸோ இந்த மாதிரி யாரும் ட்ரை பண்ணி எங்களுக்கு இந்த மாதிரி சூப்பராக வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். செம்மையாக மழை பெஞ்சிட்ருக்கு. ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக நல்ல வெயில் அடிச்சுது. எப்படா மழை பெய்யும் அப்படின்ட்டு நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்த மழை. வெண்மை கிச்சன் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆஃப்ரிக்கா பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். பாய்.